நிறுவனத்தில் வேலை வாங்கி தரதா பண மோசடி செஞ்சதா அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கடந்த ஆட்சியில பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின்ல வேலை வாங்கி தரதா பண மோசடி செஞ்சதா அவர் மீது புகார் செய்யப்பட்ட நிலையில மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அதை விசாரிச்சுட்டு வந்தாங்க. விசாரணையோட முடிவுல அவர் மேல இரு புகார்களோட அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சாங்க. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த விஜய நல்லத்தம்பின்றவர் கடந்த ஆட்சியில அமைச்சரா இருந்த ராஜேந்திர பாலாஜி பலருக்கு ஆவின்ல வேலை வாங்கி தரதா அவர்கிட்ட சொன்னதாகவும் அதன் அடிப்படையில நிறைய பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ராஜேந்திர பாலாஜி கிட்ட கொடுத்ததாகவும் 3 கோடி ரூபாயை ராஜேந்திர பாலாஜி திருப்பி தரலேனும் விஜய நல்லத்தம்பின்றவர் விருதுநகர் போலீஸ்ல புகார் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்குல தன்னை கைது செஞ்சிட கூடாதுன்னு ராஜேந்திர பாலாஜி முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. ஆனா அவருக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுத்துடுச்சு. இதையடுத்து ராஜேந்திர பாலாஜி தலைமறைவாகிட்டாருன்னு அவரை தனிப்படை கடல் பகுதியில தேடிட்டு இருக்கதாகவும் தகவல் வெளியாச்சு. ஆனா அவரு தலைமறைவாகலைன்னு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள்ல ஒருத்தரான ஜெயக்குமார் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தனக்கு முன்ஜாமீன் வழங்கணும்னு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு. இதுல அனைத்து தரப்பு வாதங்களும் முடிஞ்ச நிலையில நேத்து தீர்ப்பளித்த நீதிமன்றம் கே டி ராஜேந்திர பாலாஜி, என் பாபு ராய், வி எஸ் பலராமன், எஸ் கே முத்துப்பாண்டியன், விஜய் நல்லத்தம்பி ஆகியோரோட முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டு இருக்கு. இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க.